ஜூலை மாத ராசி பலன் துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்க பெரும்பாலும் சுக்கிரனும் செவ்வாயும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்க உள்ளதால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைய போகிறது. இந்த மாதம் குருவின் பார்வையில் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் லாபம் அதிகரிக்கும் மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் பலத்தையும் கொடுக்கப் போகிறது என்பது 100% உண்மை. மேலும் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றமும் 100% கிடைக்கப் போகிறது. இந்த மாதம் செய்கின்ற தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் சொந்த தொழிலோ அல்லது வேலையிலோ கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. தனாதிபதியும் லாபாதிபதியும் ஒன்றாக உள்ளதால் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டமாகவே அமையப் போகிறது. புதிய தொழில் தொடங்கவும் தொழில் விரிவாக்கம் செய்யவும் இந்த காலகட்டம் சிறப்பாகவே உள்ளது. அதனை பயன்படுத்திக் கொள்ளவும். அதே போல அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டம் வேலையில் வலு குறையும் வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. அதே போல இடமாற்றத்திற்கான வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. நல்லதொரு வளர்ச்சி தரும் மாதமாகவே இந்த ஜூலை மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் காத்து கொண்டிருக்கிறது. அதற்கான அடித்தளமான மாதமாகவே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மாதத்தின் மாணவர்களின் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எனவே மேற்படிப்பிற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதில் சாதகமான பலன்களையும் பெறப்போகிறீர்கள். குறிப்பாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சேமிப்பு உயரும், வீண் செலவுகள் குறையும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் குறையப் போகிறது. எனவே நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த மருத்துவ பிரச்சனைகள் குறைந்து மருத்துவ செலவுகளும் குறையப் போகிறது. இந்த மாதம் விட்டு கொடுத்து செல்வது மட்டும் நல்லது. திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். எனவே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதம் நண்பர்களிடம் கவனமாக இருக்கவும். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை காதலில் பிரச்சனைகள் குறைந்து திருமண பந்தத்தில் இணையும் வாய்ப்பு சிறப்பாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. எனவே அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கலாம். இந்த ஜூலை மாதத்தில் துலாம் ராசி என்பவர்களின் வாழ்க்கையில் இரத்த சம்பந்தமான உறவுகளின் மூலம் ஒரு ஏற்றம் இருக்கிறது. அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மாதம் சாதகமான மாதமாகவே இருக்கிறது. எனவே அவர்களின் மூலம் கிடைக்கும் உதவிகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை ராசியில் கேது இருப்பதால் ஏதேனும் ஒரு விதத்தில் மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் சிறிது காலம்தான். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிம்மதி உங்களது வாழ்க்கையில் குடிகொள்ளும். அதுவரை இறை வழிபாட்டில் உங்களது மனதை ஈடுபடுத்துவதன் மூலம் நல்லதொரு பலன்களை பெறலாம். இந்த மாதம் குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக மருத்துவ ரீதியான வாய்ப்புகளின் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே அமையப் போகிறது. மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் முன்னேற்றமும் வளர்ச்சியும் தரும் மாதமாகவே உங்களுக்கு அமையப் போகிறது. மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கவும். இறை வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிம்மதியும் தரும். நன்றி. ஓம் நமச்சிவாய்.